கோவை அரசூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வைரவிழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் கே கண்ணன் வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சிக்கு வைரவிழா குழு மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் ஆவே கோவிந்தராஜ் தலைமை வகித்தார். சூலூர் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் செல்வநாயகி அன்பரசு, அரசூர் ஊராட்சித் தலைவர் மனோன்மணி, விழா குழு ஒருங்கிணைப்பாளர் சிவா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் வி பி கந்தசாமி, கண்ணம்பாளையம் பேரூராட்சி முன்னாள் தலைவர் தளபதி முருகேசன், அரசூர் ஊராட்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆ வே அன்பரசு, கனி கிரானைட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் பிள்ளை பன்னீர்செல்வம், அரசூர் ஊராட்சி துணைத் தலைவர் சுதா, வார்டு உறுப்பினர்கள் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் சிவக்குமார் விழா பேருரை ஆற்றினார். அப்போது அவர் பேசுகையில், எங்களது காலகட்டத்தின் போது குழந்தைகளை படிக்க வைக்க பெற்றோர்கள் மிகவும் சிரமப்பட்டனர். தற்போது பெண் குழந்தைகள் அதிகம் படிக்கின்றனர். பெற்றோர்களின் தியாகத்தாலும் ஊக்கத்தினாலும் கல்வி படிப்பு சாத்தியமாகிறது. எனவே நன்றாக படித்து பெற்றோர்களுக்கு மதிப்பளித்து வாழ்க்கையில் முன்னேறுங்கள் என்றார். இறுதியில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் பெரியார் செல்வி நன்றி உரை ஆற்றினார். இது வந்து கிட்டத்தட்ட இதனுடைய நிகழ்வு வந்து 19/7/2022 ஆரம்பித்து, இந்த நிறைவு விழா வந்து 19/7/2023 இந்த விழா நிறைவு பெறுகிறது. இதை பல்வேறு நிகழ்ச்சிகளை இந்த விழா சிறப்பு ஏற்பாடு செய்திருந்தோம். இது கடைசி நிகழ்வாக நடிகர் சிவகுமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கலந்து கொண்டு திடீர்னு விசிட் வந்து அரசூர் மேல்நிலைப்பள்ளி, அரசூர் இது வந்து தமிழ்நாட்டிலேயே சிறப்பான ஒரு பள்ளி அப்படிங்கிற ஒரு பெருமையை எங்களுக்கு சேர்த்தார் என்பதை தெரிவித்து கொண்டு, நாங்கள் இந்த அரசூர் மேல்நிலைப்பள்ளியில் வந்து ஐஎஸ்ஓ வாங்கியிருக்கிறோம், 100% வந்து பள்ளி பசங்கள் மாணவர்கள் 100% மார்க் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள்.